இடையூறு செய்கிறார்கள் என்று இடையூறு செய்பவர்களை குண்டாசில கைது செய்து சாட்சியை பொது சாட்சி இல்லாமல் ரகசிய சாட்சியில கண்டிக்கிறீங்களோ அதை போல ஒவ்வொரு வணிக நிறுவனத்தின் மீதும் தாக்குதல் நடத்துகின்ற அந்த வணிக சமூக விரோதியை நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடைகள் தாக்கப்பட்டால், கடைக்காரர்கள் தாக்கப்பட்டால் உடனடியாக குண்டர் சட்டம் பாய வேண்டும். சாட்சி இல்லாத, குரல் சாட்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சமூக விரோதிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். எத்தனை பேரைய என்கவுண்டர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் கொண்டாங்க, ஒரு அமைதி பூங்காவாக வர வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின், இந்த ஆர்ப்பாட்டத்தின் எங்களுடைய கோரிக்கை. தமிழக அரசு அனைத்து சங்கங்களையும் அனைத்து மக்களையும் ஒன்றாக தராசில் எடப்போது. அங்க கூட ஒரு காலகட்டத்துல முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கோம், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கோம், வைக்கிற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை வச்சிருக்காங்க. நீ அங்க போ, நீ இங்க போ, நீ அதை சமாளிச்சிரு, நீ இதை சமாளிச்சிரு அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அங்கையெல்லாம் மூடி மறைக்கின்ற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். இது ஆரோக்கியமான நிலை இல்லை. உங்களை நம்பி வாக்கு செலுத்திய இந்த மக்களுக்கு நீங்கள் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அரசு மீது கவனம் கொண்டு முழு பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின், ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்பதை கவனத்தில் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய நோக்கம் தேர்தலாக இருக்கலாம், உங்களது வாக்குகள் தேர்தலாக இருக்கலாம், ஆனால் மக்கள் வாழ வேண்டும். அந்த வாக்குகள் செலுத்தக்கூடிய மக்களிடம் நேரடி தொடர்பில் இருக்கின்ற நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் சரியாக இருந்தால்தான் உங்களை பற்றிய விமர்சனங்கள் சரியாக மக்களை சென்றடையும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஆரோக்கியமான சூழ்நிலையை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அதான் சொல்லிருக்கோம், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உடனடியாக 1 கோடி நிதி வழங்கணும். 1 கோடி கள்ளச்சாரத்தில் சேர்த்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, அவன் எத்தனை லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருப்பான், அவனுக்கு 1 கோடி நிதி கொடுக்கணும். அவன் வாரிசு 2 பிள்ளை இருக்கு, ஒரு புட்ட பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. அவன் யார்கிட்டயாவது சண்டைக்கு போனானா, அவன் தொழிலை செவனேறி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் செய்யப்பட்டிருக்கோம். ஏன் உங்க பேர்? முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை.